ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பங்களுக்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சேப்பங்களுக்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ஊற வச்சு கழுவும் போது தான் கிழங்குல இருக்க மண் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வரும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 விசில் வரைக்கும் வேக வச்சாலே போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இது மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வெந்துடும். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா 4 கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 கட் பண்ணாலே போதும். ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கூல் மாதிரி ஆயிரும். இப்போ கிழங்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரை மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணும்போது மீடியமான காரமாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு கிழங்கு ஒட்டாமல் வரும். சேப்பங்கிழங்கு உங்களுக்கு வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாவை சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது கிழங்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிம்மில் வச்சு அடுப்பை மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும், அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் சேப்பங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான சேப்பங்களுக்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மாதிரில நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.